ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், 2024 ஐபிஎல் ஆக்ஷன் கோலாகலமாக துபாயில் நடந்து முடிஞ்சிருக்கு. இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே 2024 ஐபிஎல் ஆக்ஷனில் எந்தெந்த அணி யாரை எவ்வளோ தொகை கொடுத்து வாங்கியிருக்கா அப்படிங்கிற டீட்டெயிலை பற்றியும், எந்தெந்த வீரர்கள் அதிக தொகைக்கு போயிருக்காங்க, அவங்களாம் அந்த காசுக்கு ஒருத்தான வீரர்கள் தானா அப்படிங்கிறத பற்றி தான் ரொம்பவே டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை இறுதி வரையும் பாருங்கள். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி, இந்த சேனலுக்கு நீங்கள் புதிய நபராக இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் அப்படிங்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 2024 ஐபிஎல் ஆக்ஷன் துபாயில் ரொம்ப கோலாகலமாக நடந்து முடிஞ்சிருக்கு. இந்த ஆக்ஷனில் 17,000 ரசிகர்கள் பார்க்கக்கூடிய ஒரு இடத்துல நடந்துச்சு. துபாயில் உள்ள பெப்சி கிரவுண்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆக்ஷன் நடந்துச்சு. முதன் பெண்மணியாக மல்லிகா சங்கர் இந்த ஆக்ஷனில் ஏலம் விடக்கூடிய பெண்மணியாக ஏலம் விட்டாங்க. அவங்க கொஞ்சம் ஸ்லோவாக தான் ஏலம் விட்டாங்க, ஆனால் ஒரு டிஃப்ரெண்டான ஒரு ஆக்ஷனாக இந்த ஆக்ஷன் இருந்துச்சு. ஸோ இந்த லிஸ்டில் 10வது அணியாக ஆக்ஷனில் தரமான வீரர்களை பஞ்சாப் அணி வாங்கியிருக்காங்க. ஸோ பஞ்சாப் அணி ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா ஆக்ஷனில் அதிக தொகை வைத்து களமிறங்கினாங்க. அந்த வகையில் பஞ்சாப் அணி முதல் வீரராக ஹசர் பட்டேல 17,75,00,000 கொடுத்து ஆக்ஷனில் வாங்கினாங்க. இவருடைய அடிப்படை விலை 2 கோடி. இவரை எல்எஸ்டி ஜிடி அணிகள் வந்து வாங்க ட்ரை பண்ணாங்க, ஆனால் பஞ்சாப் அணி விடாப்பொடியாக இவர் எங்களுக்கு வேணும்னு சொல்லி 17,75,00,000 கொடுத்து வாங்கியிருக்காங்க. இவருக்கு இந்த காசு அதிக தொகை தான், இருந்தாலும் பஞ்சாப் அணிக்கு தேவையான ஒரு ஃபாஸ்ட் பாலர் ஆல்ரவுண்டராக இவர் இருக்கிறதுனால பஞ்சாப் அணி இவரை இவ்வளோ தொகை கொடுத்து வாங்கியிருக்காங்க. அடுத்ததாக ஃபாரின் ஃபாஸ்ட் பாலர் கிறிஸ் போக்கர் 4,20,00,000 கொடுத்து பஞ்சாப் வாங்கியிருக்காங்க. இவருடைய அடிப்படை விலை 2 கோடி. இவரை கேகே அணி வாங்க ட்ரை பண்ணுங்க, ஆனால் பஞ்சாப் அணி இவரை 4,20,00,000 கொடுத்து வாங்கியிருக்காங்க. இது ஒரு நல்ல பிக்காக பார்க்கப்படுது. அடுத்தது தியாகராஜன் அப்படிங்கிற இளம் பேட்ஸ்மேனை 20,00,000 கொடுத்து பஞ்சாப் அணி வாங்கியிருக்காங்க. அடுத்ததான் அகிதேஷ் தர்மா அப்படிங்கிற இளம் வீரரை 20,00,000 கொடுத்து பஞ்சாப் வாங்கியிருக்காங்க. ரியல் ரூசோ முதல் செட்டில் அன்சோல்ட் ஆக விட்டுட்டு இரண்டாவது செட்டில் டெல்லி கூட போட்டி போட்டு பஞ்சாப் அணி 8 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க. இவ்வளோ கோடிக்கு ஒரு ஒருத்தா அப்படிங்கிறது கேள்விக்குறி தான். இருந்தாலும் பஞ்சாப் அணிக்கு தேவையான ஒரு மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேனாக இவர் இருக்கார். அதுதான் பஞ்சாப் அணி பிரின்ஸ் சௌத்ரி அப்படிங்கிற இளம் வீரரை 20,00,000 கொடுத்து வாங்கியிருக்காங்க. அதான் பஞ்சாப் அணி அகிதோஷ் தர்மா அப்படிங்கிற இந்தியன் ஆல்ரவுண்டரை 20,00,000 கொடுத்து வாங்கியிருக்காங்க. அடுத்ததான் பஞ்சாப் அணி பிரதாப் சிங் அப்படிங்கிற இளம் இந்தியன் ஆல்ரவுண்டரை 20,00,000 கொடுத்து வாங்கியிருக்காங்க. ஸோ பஞ்சாப் அணி இந்த 8 வீரர்களை தான் ஆக்ஷனில் வாங்கியிருக்காங்க. ஸோ இந்த 8 வீரர்களில் பஞ்சாப் அணிக்கு தேவையான ஃபாஸ்ட் பாலர்கள் மேக்கப் வீரர்களை வாங்கியிருக்காங்க. ஆனால் இந்த ஸ்குவாடில் பஞ்சாப் அணி பார்த்தீங்கன்னா ஒரு மிடில் ஆர்டர் ஸ்பின் பவுலரை மிஸ் பண்ணிட்டாங்க. அதே போல் இந்தியன் ஆல்ரவுண்டர் சதுல் தாகூர் போன்ற ஒரு வீரரை எடுத்திருந்தால் இன்னும் நல்லா இருந்திருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து பஞ்சாப் அணி வீக்னஸாக பார்க்கப்படுது. இருந்தாலும் ஒரு தரமான ஸ்குவாட் பஞ்சாப் அணிக்கு இருக்குது. ஸோ அந்த அணி சிறந்த முறையில் விளாண்டா 2024 கோப்பையை வெற்றி பெற வாய்ப்பு இருக்குது. அடுத்ததான் எஸ்என்கச் அணி இந்த ஆக்ஷனில் பல தரமான வீரர்களை தரமான பிரைஸுக்கு தட்டி தூக்கியிருக்காங்க. அந்த வகையில் ரெவிஸ் ஹெட் 6,80,000 கொடுத்து எஸ்என்கச் அணி சிஎஸ்கே கிட்டேருந்து ஃபைட் பண்ணி வாங்கியிருக்காங்க. சிஎஸ்கே அணி இவரை விடக்கூடியே கேட்டாங்க, ஆனால் காவியாமாரன் இவங்களை நல்ல பிரைஸ் கொடுத்து வாங்கியிருக்காங்க. இது ஒரு தரமான பிக்காக எஸ்என்கச் அணிக்கு பார்க்கப்படுது. ஏன்னா வேர்ல்டு கப்பில் இந்திய அணியை வீழ்த்த இவருடைய பேட்டிங் முக்கிய காரணமாக இருந்துச்சு. ஸோ இவரை எஸ்என்கச் அணி தட்டி தூக்கியிருக்காங்க. அடுத்த பிக்காக வனிது வஜ்ரங்காவா அவருடைய அடிப்படை விலையான 1,50,00,000 வாங்கியிருக்காங்க. இது ஒரு வேற லெவல் பிக்காக பார்க்கப்பட்டுச்சுன்னா வனிது வஜ்ரங்கா 10 கோடிக்கு மேலே இடத்துல போவார்னு கணிச்சோம். ஆனால் அவர் இன்ஜுரியில் இருக்கிறனால எந்த அணியுமே அவரை வாங்கலை. ஆனால் எஸ்என்கச் அணி இன்ஜுரியில் இருந்தாலும் பரவாயில்லன்னு வாங்கியிருக்காங்க. அவர் ஐபிஎல்குள்ள இன்ஜுரியிலேருந்து குணமாயிருவார். இதனால இது ஒரு நல்ல பிக்காக எஸ்என்கச் அணிக்கு பார்க்கப்படுது. அடுத்த பிக்காக எஸ்என்கச் அணி பேட் கம்மிங்ஸுக்கு 20,50,00,000 கொடுத்து வாங்கியிருக்காங்க. இவருடைய அடிப்படை விலை 2 கோடி. வேர்ல்டு கப் வின்னிங் கேப்டனாக இருக்கிறதுனால இவரை சிஎஸ்கே மும்பை வாங்க ட்ரை பண்ணாங்க. அதுக்கப்புறம் எஸ்என்கச் இவரை வாங்க ட்ரை பண்ணாங்க. ஆர்சிபி அணி 20 கோடி வரையும் களம் இறக்கினாங்க இவரை வாங்க, ஆனால் 20,50,00,000 எஸ்என்கச் வாங்கிட்டாங்க. ஸோ இந்த ஆக்ஷன்லேயே பார்த்தீங்கன்னா அதிக தொகைக்கு ஏலம் போன வீரர்கள் லிஸ்ட்டில் 2வது இடத்துல இவர் இருக்கார். ஐபிஎல் சிட்டிலேயே அதிக தொகைக்கு ஏலத்தில் போன வீரர்கள் லிஸ்ட்லேயும் இவர் தான் 2வது இடத்துல இருக்கார். ஸோ அடுத்த கேப்டனாக இவரை எஸ்என்கச் அணி வாங்கியிருக்காங்க. அடுத்ததாக உன்னட்கட்ட 1,60,00,000 கொடுத்து எஸ்என்கச் வாங்கியிருக்காங்க. இது ஒரு நல்ல பிக்காக பார்க்கப்படுது. அடுத்ததாக ஆகாஷின் சிஎஸ்கேனிக்காக விளாண்ட வீரர் லெஃப்ட் ஹேண்ட் பவுலர் இவர் அவருடைய அடிப்படை விலையான 20,00,000 வாங்கியிருக்காங்க. இதுவும் ஒரு நல்ல பிக்காக பார்க்கப்படுது. அடுத்ததான் தமிழ்நாட்டை சேர்ந்த சுப்பிரமணியன் அப்படிங்கிற விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் அவருடைய அடிப்படை விலையான 20,00,000 எஸ்என்கச் அணி வாங்கியிருக்காங்க. ஸோ எஸ்என்கச் அணி 6 வீரர்களை வாங்கியிருக்காங்க. ஸோ 6 வீரர்கள் வாங்கினாலும் அவங்க பேலன்ஸில் இன்னும் 3,20,00,000 இருக்குது. இதை வைத்து ஒன்றுமே பண்ண முடியாது. இருந்தாலும் அவங்க பேக்கப்புக்கு வச்சுருக்காங்க. ஸோ எஸ்என்கச் அணி ஒரு தரமான ஸ்குவாடை பிக் பண்ணியிருக்காங்க. ரஜினி சொன்ன மாதிரி ஆக்ஷனில் நல்ல வீரர்களை நல்ல தொகை கொடுத்து வாங்கியிருக்காங்க. ஆனால் இன்னும் எஸ்என்கச் அணியில் ஃபினிஷர் இந்தியன் ஆல்ரவுண்டர் போன்ற ஸ்லாட் வந்து இல்லாமல் இருக்குது. அது அந்தனுடைய குறையாக இருந்தாலும் பந்திவிச்சட்டாக சிறப்பாக இருக்கனால கண்டிப்பாக இந்த சீசனில் எஸ்என்கச் அணி அவங்களுடைய பெஸ்ட்டை கொடுத்து ஃபைனல் வர வாய்ப்பு இருக்குது. அடுத்ததாக RRR அணி ஆக்ஷனில் 2 பெரிய பிளேயர்களை மட்டும் எடுத்து வச்சுக்கிட்டாங்க. ஸோ RRR அணி வந்து பார்த்தீங்கன்னா குறைந்த தொகையை வைத்து தான் ஆக்ஷனில் களமிறங்கினாங்க. ஸோ அந்த அணி முதல் பிக்காக இந்த ஆக்ஷனில் முதல்ல ஏலமிடப்பட்ட ரோமன் பவலை
7,40,000 ரூபாய் கொடுத்து வாங்கியிருக்காங்க. இவருடைய அடிப்படை விலை 1 கோடி. இவரை கேகேஆர் அணி வாங்க 7,00,000 ரூபாய் வரையும் ட்ரை பண்ணாங்க, ஆனால் 7,40,00,000 ரூபாய் கொடுத்து RRR வாங்கியிருக்காங்க. ஸோ RRR அணிக்கு இவர் போல ஒரு மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன் ஃபினிஷர் தேவை. ஸோ அதனால இவரை வாங்கியிருக்காங்க. அடுத்துதான் சுபம் தூபே அப்படிங்கிற இந்தியன் மிடில் ஆர்டர் விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேனை 5,80,00,000 ரூபாய் கொடுத்து வாங்கியிருக்காங்க. இவர் தற்போது உள்ளூர் போட்டிகளில் சிறந்த ஃபார்ம்ல இருக்கிறதுனால இவரை 7,00,000 கொடுத்து வாங்கியிருக்காங்க. இவரை டெல்லி அணி வாங்க 5,00,000 வரையும் வந்தாங்க, ஆனால் 5,80,00,000 ரூபாய் கொடுத்து RRR அணி இவரை வாங்கியிருக்காங்க. இது ஒரு நல்ல பையா பார்க்கப்படுது. அடுத்ததான் கேட்மோட் அப்படிங்கிற ஆஸ்திரேலியா ஓப்பனிங் வீரரை 40,00,000 ரூபாய் கொடுத்து வாங்கியிருக்காங்க. இது ஒரு நல்ல பிக்கா பார்க்கப்படுது. அபிட் முசாடாக் அப்படிங்கிற இளம் வீரரை 20,00,000 ரூபாய் கொடுத்து RRR வாங்கியிருக்காங்க. இதுவும் நல்ல பிக்கா பார்க்கப்படுது. தற்போது சவுத் ஆப்பிரிக்கா அணிக்காக சிறந்த முறையில் பந்தி வீசிட்டு இருக்க பார்க்கர் அப்படிங்கிற ஃபாஸ்ட் பவுலரை அவருடைய அடிப்படை விலையான 50,00,000 RRR வாங்கியிருக்காங்க. இதுவும் ஒரு நல்ல பிக்கா பார்க்கப்படுது. ஸோ ராஜஸ்தான் ராயல் அணி இந்த ஆக்ஸில் 4 முக்கியமான பிக்கை வாங்கியிருக்காங்க. இந்த 4 ஒரு தரமான பிக்கா பார்க்கப்படுது. ஏற்கனவே ராஜஸ்தான் அணியில பிளேயிங் 11 செட் ஆயிடுச்சு, பேக்கப் வீரர்கள் தான் இவங்க. இருந்தாலும் RRR அணியில ஒரு தரமான இந்தியன் ஆல்ரவுண்டர், ஏன் ஃபாரின் ஆல்ரவுண்டர் கூட இல்லை, அது அந்த அணியுடைய வீக்னஸா பார்க்கப்படுது. அடுத்ததான் டெல்லி அணி இந்த ஆக்ஸில் பல தரமான வீரரை நல்ல தொகைக்கு வாங்கியிருக்காங்க. அந்த வகையில் ரிஷப் பண்ட் அவர்கள் கலந்துகிட்ட இந்த ஆக்ஸில் டெல்லி அணி முதல் வீரரா ஹரி ப்ரூக்க 4,00,000 ரூபாய் கொடுத்து டெல்லி வாங்கியிருக்காங்க. இது ஒரு நல்ல பிக்கா பார்க்கப்படுது. ஏன்னா போன ஆக்சில் இவர் 14 கோடிக்கு எஸ்ஆர்கே அணிக்கு இடத்துல போனார். இந்த ஆக்சில் RRR அணி டெல்லி அணிக்கு இடையே போட்டி இருந்துச்சு, ஆனால் 4 கோடி கொடுத்து டெல்லி அணி வாங்கியிருக்காங்க. இது ஒரு நல்ல பிக்கா பார்க்கப்படுது. அடுத்த வீரரா டெல்லி அணி சவுத் ஆப்பிரிக்கா ஆல்ரவுண்டர் டூப்ஸ 50,00,000 வாங்கியிருக்காங்க. இதுவும் ஒரு நல்ல பிக்கா பார்க்கப்படுது. அடுத்த பிக்கா டெல்லி அணி ரிக்கி பூவி அப்படிங்கிற இளம் விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேனை 20,00,000 வாங்கியிருக்காங்க. இது ஒரு நல்ல பிக்கா பார்க்கப்படுது. அடுத்த பிக்கா டெல்லி அணி குமார் குசங்கா அப்படிங்கிற இந்தியன் மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேனை 7,20,00,000 வாங்கியிருக்காங்க. இவரை சிஎஸ்கே மும்பை ஜிடி வாங்க ட்ரை பண்ணாங்க, ஆனால் டெல்லி அணி 7,20,000 ரூபாய் கொடுத்து வாங்கியிருக்காங்க. இது ஒரு நல்ல பிக்கா பார்க்கப்படுது. அடுத்த பிக்கா டெல்லி அணி இந்தியன் ஆல்ரவுண்டர் ரஷித் தார் அப்படிங்கிற இந்தியன் வீரரை 20,00,000 வாங்கியிருக்காங்க. அடுத்த பிக்கா டெல்லி அணி ஆஸ்திரேலியன் ஃபாஸ்ட் பவுலர் கெயில் ரிச்சர்ட்சனை 5 கோடி கொடுத்து வாங்கியிருக்காங்க. இவருடைய அடிப்படை விலை 1,50,00,000. இவர் முதல் செட்டில் அன்சோல்ட் ஆனார், இரண்டாவது வாட்டி இவரை ஏலமிடும்போது RGB இவரை வாங்க ட்ரை பண்ணாங்க, ஆனால் 5 கோடி கொடுத்து டெல்லி வாங்கியிருக்காங்க. இது ஒரு நல்ல பிக்கா பார்க்கப்படுது. அடுத்ததா டெல்லி அணி அமித் குமாரை 20,00,000, சாய் சாப் அப்படிங்கிற இளம் வீரரை 75,00,000, சிகாரா அப்படிங்கிற இளம் வீரரை 20,00,000 ஆக்ஸெல்லாம் வாங்கியிருக்காங்க. ஸோ டெல்லி அணி இந்த 9 வீரர்களை வாங்கினதுக்கு பிறகு 9,90,00,000 ரூபாய் அவங்க பேலன்ஸ் வச்சிருக்காங்க. டெல்லி அணியுடைய ஸ்குவாட் பிளேயிங் 11 சிறப்பாக இருந்தாலும் அந்த அணியில் இந்தியன் ஆல்ரவுண்டர் இல்லை, அதே போல் ஃபினிஷரும் அந்த அணியில் இல்லாதது அதனுடைய பலவீனமாக பார்க்கப்படுது. அடுத்ததான் குஜராத் அணி ஆக்ஷனில் பல தரமான வீரரை தரமான ரேட்டுக்கு வாங்கியிருக்காங்க. குஜராத் அணி முதல் வீரரா அஸ்மதுல்லா உமர்ஜாய் அப்படிங்கிற ஆப்கான் ஆல்ரவுண்டரை 50,00,000 வாங்கியிருக்காங்க. இது ஒரு வேற லெவல் பிக், ஏன்னா இவர் தற்போது இளம் ஆல்ரவுண்டரா சூப்பராக பந்தி வீசிட்டு இருக்கார். அடுத்ததா உமேஷ் யாதவை 5,80,00,000 ரூபாய் கொடுத்து வாங்கியிருக்காங்க. இவருடைய அடிப்படை விலை 2 கோடி. இவரை எஸ்ஆர்எஸ் டிசி வாங்க ட்ரை பண்ணாங்க, ஆனால் 5,80,00,000 ரூபாய் கொடுத்து குஜராத் வாங்கியிருக்காங்க. அடுத்ததாக தமிழ்நாட்டை சேர்ந்த சார்கான், இவருடைய அடிப்படை விலை 40,00,000. இவரை பஞ்சாப் அணி வாங்க ட்ரை பண்ணாங்க, ஆனால் 7,40,00,000 ரூபாய் கொடுத்து ஜிடி வாங்கியிருக்காங்க. இதுவும் ஒரு நல்ல பிக்காக பார்க்கப்படுது. அடுத்ததா சுதந்தா மிஸ்ரா அப்படிங்கிற இளம் வீரர், இவரை 20,00,000 ஏலம் விட்டாங்க. இவரை மும்பை அணி வாங்க ட்ரை பண்ணாங்க, ஆனால் 2,20,00,000 ரூபாய் கொடுத்து இவரை வாங்கியிருக்காங்க. அடுத்ததா கார்த்திக் தியாகி அப்படிங்கிற இந்தியன் ஃபாஸ்ட் பவுலரை 20,00,000 ரூபாய்க்கு ஏலம் விட்டாங்க. இவரை 60,00,000 ரூபாய்க்கு லக்னோ கேகேஆர் கிட்ட போராடி ஜிடி வாங்கியிருக்காங்க. மனோ சுதரை 20,00,000 குஜராத் வாங்கியிருக்காங்க. இது ஒரு நல்ல பிக்கா பார்க்க. அடுத்ததா ஸ்பேசன் ஜாங்ஷன் அப்படிங்கிற ஆஸ்திரேலியா ஃபாஸ்ட் பவுலரை 10 கோடி ரூபாய் கொடுத்து குஜராத் வாங்கியிருக்காங்க. இவரை கேகேஆர் டிசி வாங்க ட்ரை பண்ணாங்க, ஆனால் 10 கோடி ரூபாய் கொடுத்து இவரை குஜராத் வாங்கியிருக்காங்க. ஸோ இந்த 7 வீரர்களை வாங்கினதுக்கு பிறகும் குஜராத் அணி பேலன்ஸாக 7,85,00,000 ரூபாய் வச்சிருக்காங்க. ஸோ குஜராத் அணியில் ஹர்திக் பாண்டியாக்கு ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயராக சர்துல் தாகூரை எடுப்பாங்கன்னு நினச்சோம், ஆனால் ஷாருக்கான எடுத்திருக்காங்க. அதே போல் குஜராத் அணியில் மிடில் ஆர்டரில் பெரிய ஸ்பின் பவுலர்கள் இல்லை, இதெல்லாம் அந்த அணியுடைய வீக்னஸாக பார்க்கப்படுது. இருந்தாலும் குஜராத் கிட்ட நல்ல ஸ்குவாட் இருக்குது, இதனால் அவங்களுடைய பெஸ்ட் கொடுத்து 2024 மீண்டும் ஃபைனலுக்கு வர வாய்ப்பு இருக்குது. அடுத்ததான் லக்னோ அணி இந்த ஆக்சில் பல தரமான வீரர்களாக வாங்கியிருக்காங்க. ஸோ லக்னோ அணி முதல் வீரராக சிவம் மாவியை 6,40,00,000 ரூபாய் கொடுத்து வாங்கியிருக்காங்க. சிவம் மாவி இந்தியன் ஃபாஸ்ட் பவுலராக கலக்கிட்டு இருக்கார், ஏற்கனவே குஜராத் அணிக்காக விளையாண்டார். ஸோ இந்த ஆக்ஷனில் லக்னோ அணிக்கு ஒரு ஃபாஸ்ட் பவுலர் தேவைப்பட்டார், இந்தியன் ஃபாஸ்ட் பவுலர். அந்த இடத்துல நிரப்பக்கூடிய வீரராக சிவம் மாவியை 6,40,00,000 ரூபாய் கொடுத்து வாங்கியிருக்காங்க. இவர் RGB 6 கோடி ரூபாய் வரையும் வாங்க ட்ரை பண்ணாங்க.
அடுத்த வீரர் இந்தியன் அண்டர் 19 ஆல்ரவுண்டர் அர்ஷின் குல்கர்னி அப்படிங்கிற இளம் ஆல்ரவுண்டரா அவருடைய அடிப்படை விலையான 20 லட்சத்துக்கு தட்டி தூக்கியிருக்காங்க. இது ஒரு வேற லெவல் பிக்கா பார்க்கப்படுது. இவர் தற்போது இந்திய உள்ளூர் மற்றும் இந்தியன் அண்டர் 19 ஆல்ரவுண்டரா சிறந்த முறையில பந்தி வீசுறாரு. இவருடைய பந்தி வீச்சு அட்டாக்கும் வேற லெவல் இருக்கு. இவரை இந்த தொகைக்கு லக்னம் வாங்கியிருக்கிறது ஒரு நல்ல பேர். தமிழ்நாடு ஸ்பின் போலர் சித்தார்த் அவர்களை 2 கோடி 40 லட்சம் ரூபாய் கொடுத்து லக்னம் வாங்கியிருக்காங்க. இவருடைய அடிப்படை விலை 20 லட்சம் தான். ஆனால் ஆர்ஜிபி 2 கோடி 20 லட்சம் ரூபாய் வரையும் இவரை வாங்க ட்ரை பண்ணாங்க. ஆனால் லக்னோனி 2 கோடி 40 லட்சம் ரூபாய் கொடுத்து இவரை வாங்கியிருக்காங்க. இது ஒரு நல்ல பிக்காக பார்க்கப்படுது. அடுத்ததாக ஆஸ்டன் டர்னர் அப்படிங்கிற ஆஸ்திரேலியா பேட்ஸ்மேன 1 கோடி ரூபாய் கொடுத்து லக்னம் வாங்கியிருக்காங்க. இது ஒரு நல்ல பிக்காக பார்க்கப்படுது. அடுத்ததாக டேவிட் வில்லி அவருடைய அடிப்படை விலையான 2 கோடிக்கு வாங்கியிருக்காங்க. இதுவும் ஒரு சூப்பரான பிக்காக பார்க்கப்படுது. அடுத்ததாக அர்ஷத் கான் அப்படிங்கிற இளம் ஆல்ரவுண்டரை 20 லட்சம் ரூபாய் கொடுத்து லக்னம் வாங்கியிருக்காங்க. இது ஒரு நல்ல பிக்காக பார்க்கப்படுது. ஸோ லக்னோ அணி ஒரு தரமான ஸ்குவாடை தற்போது வச்சிருந்தாலும் அந்த அணியில் இந்தியன் ஆல்ரவுண்டர் பெருசாக இல்லை. அதே போல் இந்தியன் ஃபினிஷரும் அந்த அணியில் பெருசாக இல்லை. இது அந்த அணியுடைய பலவீனமாக பார்க்கப்படுது. இருந்தாலும் லக்னோனி கடந்த 2 சீசனாக சிறந்த முறையில் விளையாண்டு பிளேஆப் வந்திருக்காங்க. அதே போல் இந்த 2024 உங்களுடைய பெஸ்ட்டை கொடுத்து பிளேஆப் வர வாய்ப்பு இருக்குது. அடுத்ததாக கேகே ரணி இந்த ஆக்ஸில் பல தரமான சம்பவங்கள் பண்ணியிருக்காங்க. அந்த வகையில் கேகே ரணி முதல் வீரராக விக்கெட்கீப்பர் பேட்ஸ்மேன் கேஎஸ் பரத் அவருடைய அடிப்படை விலையான 50 லட்சம் கொடுத்து வாங்கியிருக்காங்க. இது ஒரு ஒருத்தன பிக்காக பார்க்கப்படுது. கேஎஸ் பரத் ஐபிஎல் நல்ல ரெக்கார்ட் வச்சிருக்கார். அடுத்ததா சேத்தன் சக்காரியவா அவருடைய அடிப்படை விலையான 50 லட்சத்துக்கு கேகேஆர் வாங்கியிருக்காங்க. இது ஒரு நல்ல பிக் தான். இளம் ஃபாஸ்ட் பவுலர், இந்தியன் ஃபாஸ்ட் பவுலர். அடுத்ததா மிச்சில் ஸ்டார்க்கை 24 கோடியே 75 லட்சம் ரூபாய் கொடுத்து கேகேஆர் வாங்கியிருக்காங்க. என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இந்த பிக்கை பார்க்கும்போது இருக்கு. ஏன்னா மிச்சில் ஸ்டார்க் வந்து பார்த்தீங்கன்னா ஐபிஎல் விளையாண்டு 8 வருஷத்துக்கு மேலே ஆகுது. அவர் வேர்ல்டு கப்லேயே ஃபைனல் செமிஃபைனல் தான் சிறப்பாக பந்தி வீசினார். இவருக்கு போய் இவ்வளோ கோடி கொடுத்து ஏன் கேகேஆர் வாங்கியிருக்காங்கன்னா அந்த அணியில் பந்தி வச்சு அட்டாக் இல்லவே இல்லை. ஸோ இதனால தான் இவர் இவ்வளோ கோடி கொடுத்து வாங்கியிருக்கிறத அவங்க சொல்லியிருக்காங்க. இந்த தொகைக்கு இவர் ஒர்த்தான ஃபார்மில் இல்லைன்னு தான் சொல்லணும். ஸோ இவரை மும்பை டிசி வாங்க ட்ரை பண்ணாங்க. ஆனால் குஜராத் அணி இவரை 24 கோடியே 50 லட்சம் ரூபாய் வரையும் வாங்க ட்ரை பண்ணாங்க. ஆனால் கேகே ரணி விடாப்புலியாக 24 கோடியே 75 லட்சம் ரூபாய் கொடுத்து மிச்சில் ஸ்டார்க்கை வாங்கியிருக்காங்க. இவர் ஐபிஎல்ல எல்லா போட்டியும் அவைலபிளாக இருப்பாரா அப்படிங்கிறதே தெரியலை. அடுத்ததான் ஆல்ரவுண்டர் ராம்தீப் சிங்கை 20 லட்சம் ரூபாய் கொடுத்து வாங்கியிருக்காங்க. ரூதர் போர்ட்டை 1 கோடி ரூபாய் கொடுத்து வாங்கியிருக்காங்க. மணிஷ் பாண்டேவை 50 லட்சம் ரூபாய் கொடுத்து கேகேஆர் வாங்கியிருக்காங்க. முஜிப் ரகுமானை 20 லட்சம் ரூபாய் கொடுத்து கேகேஆர் வாங்கியிருக்காங்க. காஷ் அக்கீசனை 1 கோடி ரூபாய் கொடுத்து கேகேஆர் வாங்கியிருக்காங்க. சகிப் ஹசன் அப்படிங்கிற இந்தியன் வீரர், இந்தியன் பவுலரை 20 லட்சம் ரூபாய் கொடுத்து கேகேஆர் அணி வாங்கியிருக்காங்க. கேகேஆர் அணி வாங்கின மிச்சில் ஸ்டார்க்கை தவிர மற்ற எல்லா பிக்குமே சூப்பரான பிக் தான். மிச்சில் ஸ்டார்க்கு பதில் 2-3 ஃபாஸ்ட் பவுலரை கூட நல்ல ரேட்டுக்கு வாங்கியிருக்காங்க, அங்கே தவற விட்டாங்க. இதில் கேகே ரணி ஒரு நல்ல ஸ்குவாட் வச்சிருக்காங்க. மிச்சில் ஸ்டார்க் எல்லா போட்டியிலையும் விளாண்டு கேகே ரணி சிறப்பாக செயல்பட்டார். 2024 கேகே ரணி கோப்பையை வெற்றி பெற வாய்ப்பு இருக்கு. அடுத்த அணியாக ஆர்ஜிபி இந்த ஆக்ஸில் பல தரமான சம்பவங்களை பண்ணியிருக்காங்க. கேகேஆரை விட பெரிய சம்பவங்கள்லாம் ஆர்ஜிபி தான் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் உங்களாட்டி தான்ப்பா முடியும் அப்படிங்கிற மாதிரி மீன் போட்டு கலாச்சிட்டு இருக்காங்க. அந்தளவுக்கு ஒரு சில மோசமான பிக்கை ஆர்ஜிபி பிக் பண்ணியிருக்காங்க. அந்த வகையில் ஆர்ஜிபி அணி இந்த ஆக்ஸலில் தெரால் கோசி, மதுசலக்கா போன்ற தரமான வீரர்களை எடுப்பாங்கன்னு பார்த்தா முதல் பிக்கா அல்சாரி ஜோசப்பை 11 கோடியே 50 லட்சம் ரூபாய் கொடுத்து வாங்கியிருக்காங்க. இவர் சிஎஸ்கே லக்னோ டிசி வாங்க ட்ரை பண்ணாங்க. ஆனால் ஆர்ஜிபி அணி விடாப்புடியாக 11 கோடியே 50 லட்சம் ரூபாய் கொடுத்து வாங்கியிருக்காங்க. இது ஒரு மோசமான பிக்காக தான் பார்க்கப்படுது. ஏன்னா அல்சாரி ஜோசப் ஐபிஎல் மோசமான ரெக்கார்ட் தான் வச்சிருக்காரு. அடுத்ததாக யாஸ் டயாவில் 5 கோடி ரூபாய் கொடுத்து ஜிடி கிட்ட ஃபைட் பண்ணி வாங்கியிருக்காங்க. யாஸ் டயால் ஓவரில் தான் ரிங்கு சிங் 5 சிக்ஸ் அடிச்சார். தற்போது ஃபார்ம் அவுட்டில் இருக்கார். இவரை ஆர்ஜிபி வாங்கியிருக்காங்க. அடுத்ததாக டாம் கரனருடைய அடிப்படை விலையான 1 கோடியே 50 லட்சத்துக்கு வாங்கியிருக்காங்க. இதுவும் ஒரு மோசமான பிக்காக தான் பார்க்கப்படுது. டாம் கரன் தற்போது ஃபார்மில் இருக்கிறதுனால அவர் வந்து நல்லா பந்தி வீசுவார் அப்படிங்கிற மாதிரி ஆர்ஜிபி ரசிகர்கள் சொல்லிட்டு இருக்காங்க. ஆர்ஜிபி எடுத்ததுலேயே ஒரு தரமான வீரர்னா லாக்கி பர்குசன். இவரை இவருடைய அடிப்படை விலையான 2 கோடிக்கு வாங்கியிருக்காங்க. இது ஒரு சூப்பரான பிக்காக பார்க்கப்படுது. அதான் இஸ் பவனிக் சிங் அப்படிங்கிற இளம் இந்தியன் வீரரையும் சஞ்சய் தேவ்சன் அப்படிங்கிற இந்தியன் இளம் வீரரையும் 20 லட்சம் ரூபாய் கொடுத்து ஆர்ஜிபி வாங்கியிருக்காங்க. ஸோ ஆர்ஜிபி அணி இந்த ஆக்ஷனில் தரமான 2-3 ஃபாஸ்ட் பவுலரை வாங்குவாங்கன்னு தான் நினச்சோம். ஆனால் ஆர்ஜிபி அணி கொஞ்சம் மோசமான ஃபாஸ்ட் பவுலர்களை வாங்கியிருக்காங்க. இருந்தாலும் இந்த ஃபாஸ்ட் பவுலர்கள் ஆர்ஜிபி அணிக்கு வந்து சிறப்பாக விளாண்டா கண்டிப்பாக ஆர்ஜிபி அணி பிளேஆப் வரையும் போய் என் கோப்பையை வெற்றி பெறக்கூட வாய்ப்பு இருக்குது. அடுத்ததாக நம்ம மும்பை இந்தியன்ஸ் அணி இந்த ஆக்ஷனில் பல தரமான வீரரை தரமான ரேட்டுக்கு வாங்கியிருக்காங்க. அந்த வகையில் மும்பை இந்தியன்ஸ் அணி இந்த ஆக்ஷனில் செரால் கோசியை 5 கோடி ரூபாய் கொடுத்து வாங்கியிருக்காங்க.
இவரை சிஎஸ்கே லக்னோ வாங்க ட்ரை பண்ணாங்க. இவருடைய அடிப்படை விலை 2 கோடி, இவர் மும்பை அணி விடா பொடி 5 கோடி கொடுத்து வாங்கியிருக்காங்க. இந்த ரேட்டுக்கு ஒரு ஒருத்தான பிக்கா பார்க்கப்படுது. ஏன்னா இந்தியாவில் நடந்த வேர்ல்டு கப்பில் 21 விக்கெட்டுக்கு மேலே எடுத்து தற்போது சூப்பரான ஃபார்மில் சரண் கோஷி இருக்கார். அடுத்த வீரர் தான் மதுசலக்காவை 4 கோடியே 60 லட்சம் ரூபாய் கொடுத்து வாங்கியிருக்காங்க. இதுவும் சூப்பரான பிக்கா பார்க்கப்படுது. இவரை ஜிடி லக்னோ எஸ்ஆர்ஹெச் வாங்க ட்ரை பண்ணாங்க, ஆனால் மும்பை அணி 4 கோடியே 60 லட்சம் ரூபாய் கொடுத்து வாங்கியிருக்காங்க. இது ஒரு சூப்பர் பிக். அடுத்ததாக சிஎஸ் கோபாலை 20 லட்சம் ரூபாய் கொடுத்து மும்பை வாங்கியிருக்காங்க. இது ஒரு சூப்பரான பிக் தான். பேக்கப் ஸ்பின் போலராக இவர் இருப்பார். ஸோ அடுத்ததாக நவால் துசாரா அப்படிங்கிற ஸ்ரீலங்கா குட்டி மலிங்காவை 4 கோடி 80 லட்சம் ரூபாய் கொடுத்து வாங்கியிருக்காங்க. நவால் துசாரா தற்போது ஸ்ரீலங்கனுடைய அடுத்த மலிங்காவாக பந்தய விசிட்டு இருக்கார். இவர் கேகேஆர் ஆர்சிபி வாங்க ட்ரை பண்ணாங்க, ஆனால் 4 கோடி 80 லட்சம் ரூபாய் கொடுத்து மும்பை வாங்கியிருக்காங்க. அடுத்ததாக அதுசா கம்போச் அப்படிங்கிற இளம் வீரரை 20 லட்சம் ரூபாய் கொடுத்து வாங்கியிருக்காங்க. முகமது நபியை 1 கோடி 50 லட்சம் ரூபாய் கொடுத்து வாங்கியிருக்காங்க மும்பை. அடுத்ததாக விஸ்வல் சமீரா அப்படிங்கிற இந்தியன் இளம் வீரரை 20 லட்சம் ரூபாய் கொடுத்து மும்பை வாங்கியிருக்காங்க. ஸோ மும்பை அணி இந்த ஆக்சனில் கரெக்டான தொகைக்கு கரெக்டான ஃபாஸ்ட் போலர் கரெக்டான பேக்கப் வீரர்களை வாங்கியிருக்காங்க. இந்த ஆக்சன் மும்பை அணி கெரியர் ஒரு பெக்ஸ ஆக்சன்னு நான் சொல்லுவேன். அந்தளவுக்கு நல்ல வீரரை நல்ல தொகை கொடுத்து வாங்கியிருக்காங்க. ஸோ மும்பை அணி பந்தி வச்சு பார்த்தீங்கன்னா பயங்கர மாசாக இருக்குது. கண்டிப்பாக மும்பை அணி இந்த சீசனில் பிளே ஆஃப் வரையும் போக வாய்ப்பு இருக்குது. அந்தளவுக்கு அந்த அணி பயங்கர ஸ்ட்ராங்கான ஒரு அணியாக இருக்குது. மும்பை அணியில் பலவீனம் அப்படின்னு பார்த்தோன்னா இன்னும் அந்த அணியில் ஸ்பின் போலிங் அட்டாக் வந்து பெருசாக இல்லை. ஃபியூச்சரில் நம்பி தான் அதனுடைய ஸ்பின் போலிங் அட்டாக்கே இருக்குது. ஃபாரின் ஆல்ரவுண்டர் யாருமே அந்த அணியில் பெருசாக இல்லை. இதெல்லாம் அதனுடைய பலவீனமாக இருக்குது. அடுத்ததான் சிஎஸ்கே அணி ஒரு சில தரமான வீரரை பிக் பண்ணி ஸ்குவாடை பில்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ சிஎஸ்கே அணி இந்த ஆக்ஷனில் யாரும் எதிர்பார்க்காத ரசீந்த் ரவீந்திராவை 1 கோடி 80 லட்சம் ரூபாய் கொடுத்து வாங்கியிருக்காங்க. அவருடைய அடிப்படை விலை 50 லட்சம். இவரை ஜிடி பஞ்சாப் மற்றும் டெல்லி வாங்க ட்ரை பண்ணாங்க, ஆனால் சிஎஸ்கே அணி 1 கோடி 80 லட்சம் ரூபாய் கொடுத்து தட்டி தூக்கியிருக்காங்க. அடுத்ததான் சர்வில் தாகரை 4 கோடி ரூபாய் கொடுத்து மீண்டும் சிஎஸ்கே வாங்கியிருக்காங்க. இவரை பஞ்சாப் அணி வாங்க ட்ரை பண்ணாங்க, எஸ்ஆர்ஹெச் வாங்க ட்ரை பண்ணாங்க, ஆனால் சிஎஸ்கே அணி 4 கோடி ரூபாய் கொடுத்து இவரை வாங்கியிருக்காங்க. இந்த தொகைக்கு ஒத்தான வீரர். ஏன்னா 2018-2021 சிஎஸ்கே கோப்பை வெற்றி பெற இவர் முக்கிய காரணமாக அமைஞ்சிருக்கா. அடுத்ததான் சிஎஸ்கே அணி டேனியல் மிச்சலை 14 கோடி ரூபாய் கொடுத்து வாங்கியிருக்காங்க. இவருடைய அடிப்படை விலை 1 கோடி. இவர் டிசி மற்றும் பஞ்சாப் வாங்க ட்ரை பண்ணாங்க, ஆனால் சிஎஸ்கே அணி இவரை விட அப்படியே வாங்கியிருக்காங்க. ஏன்னா மூணு அள்ளி தற்போது ஃபார்ம் அவுட்ல இருக்கிறதுனால அந்த இடத்த நிரப்பக்கூடிய வீரராக இவர் இருக்கிறதுனால இவரை இவ்வளோ கோடி கொடுத்து சிஎஸ்கே வாங்கியிருக்காங்க. இது ஒரு நல்ல பையாக பார்க்கப்படுது. காசு தான் கொஞ்சம் அதிகமாக இருக்கு. அடுத்ததான் சமீர் ரிஜ்வன் அப்படிங்கிற இந்தியன் மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேனை 52 இடத்த நிரப்புற மாதிரியான ஒரு வீரராக வாங்கியிருக்காங்க சிஎஸ்கே அணி. இவர் தற்போது உத்தரகாண்ட் அணிக்காக சிறந்த முறையில் விளையாண்டுட்டு இருக்கார். அங்கே நடந்த லீக் போட்டியில் அதிரடியாக விளையாண்டுருக்கார். இதனால இவரை வாங்கியிருக்காங்க. இவருடைய அடிப்படை விலை 20 லட்சம். இவரை டிசி ஜிடி வாங்க ட்ரை பண்ணாங்க, ஆனால் சிஎஸ்கே அணி 8 கோடி 40 லட்சம் ரூபாய் கொடுத்து வாங்கியிருக்காங்க. அடுத்ததான் சிஎஸ்கே அணி முஸ்டபிசுர் ரகுமான இவருடைய அடிப்படை விலையான 2 கோடிக்கு வாங்கியிருக்காங்க. இது ஒரு சூப்பரான பிக்காக பார்க்கப்படுது. அடுத்ததான் அவினேஷ் ஆரவள்ளி அப்படிங்கிற தமிழ்நாட்டை சேர்ந்த விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேனை 20 லட்சம் ரூபாய் கொடுத்து வாங்கியிருக்காங்க. இதுவும் ஒரு சூப்பர் பிக் தான். ஏன்னா இவர் தற்போது ரஞ்சி மற்றும் அண்டர் 19 அணியில் சிறந்த முறையில் விளையாண்டுட்டுருக்கார். ஸோ சிஎஸ்கே அணி வாங்கியிருக்க 6 பிக்கும் தரமான பிக் தான். டெனியல் மிச்சலுக்கு மட்டும் கொஞ்சம் தொகை அதிகமாக இருக்குது, இருந்தாலும் அதுவும் ஒரு சிறந்த பிக் தான். ஸோ சிஎஸ்கே அணியை பொறுத்தவரை அந்த அணிக்கு தேவையான வீரர்களை இந்த ஆக்ஷனில் வாங்கியிருக்காங்க. சிஎஸ்கேனுடைய ஸ்குவாடும் தரமாக தான் இருக்குது. இருந்தாலும் சிஎஸ்கே அணியில் ஃபாரின் ஃபாஸ்ட் பவுலர்கள் பெருசாக இல்லை. ஆனால் கோசி மதுசலக்கா போன்ற ஒரு வீரரை சிஎஸ்கே வாங்கியிருந்தா இன்னும் அதனுடைய பந்தி வச்சு ஸ்ட்ராங்காக இருந்திருக்கும். இருந்தாலும் இந்த ஸ்குவாடை வச்சு கண்டிப்பாக டோனி சம்பவம் பண்ணி சிஎஸ்கே அணியை பிளே ஆஃப் வரையும் எடுத்துகிட்டு போயிடுவார். ஸோ நீங்கள் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த 10 அணிகள் அவங்களுக்கு தேவையான தரமான வீரரை தரமான ரேட்டுக்கு தான் வாங்கியிருக்காங்களா? ஸோ 20-24 கோடி ரூபாய் கொடுத்து பேட் கமிங்ஸ் மற்றும் மிச்சில் ஸ்டார்க்கை கேகேஆர் எஸ்ஆர்ஹெச் வாங்கியிருக்காங்க. அந்த தொகைக்கு அவங்க ஒட்டான வீரர் அப்படிங்கிற கருத்தை கவனம் லீவ் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.